நண்பர்களே, ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியிடம் பார்க்க வேண்டிய பெண்களின் மூன்று குணங்கள் என்ன? எந்த ஒரு மனிதன் மனைவியின் இந்த மூன்று விஷயங்களை கவனிக்கிறானோ அவனது வீட்டில் ஒருபோதும் வறுமை இருக்காது. லட்சுமி தேவி எப்போதும் அவர்களின் வீட்டில் வாசம் செய்வார். லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் அவள் மீது இருக்கிறது. அவரது வீடு எப்போதும் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும். நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ஒவ்வொரு ஆண்களும் தங்கள் மனைவியிடம் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எம்கே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒருமுறை பகவான் கிருஷ்ணர் துவாரகாவில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அரியணையில் அமர்ந்திருந்தார். அப்போது சத்யபாமா பகவான் கிருஷ்ணரை பார்க்க வந்தாள். சத்யபாமா தன் மனதில் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். மிகவும் வருத்தப்படுகிறாள். அவர் இப்படி கவலைப்படுவதை பார்த்த பகவான் கிருஷ்ணர், "சத்யபாமா, எதையோ நினைத்து நீ கவலைப்படுவதைப் போல தெரிகிறதே. உன் மனதில் என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் சரி, தயங்காமல் என்னிடம் சொல். கண்டிப்பாக உனது குழப்பத்தை நான் தீர்த்து வைப்பேன்" என்று பகவான் கிருஷ்ணர் உறுதியளித்தார். அதன் பிறகு, "சத்யபாமா கடவுளே, என் மனதில் ஒரு வினோதமான கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு ஆணும் கவனிக்க வேண்டிய பெண்ணின் மூன்று விஷயங்கள் என்ன?" என்று கேட்டாள். இதை கேட்ட கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, "தேவி, நீ கேட்டது வினோதமான கேள்விதான். ஆனால் இது எல்லா மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீ மனிதகுலம் பயன்பெறும் விதமான ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறாய். ஆனால் இந்த கேள்விக்கு நான் பதிலளிப்பதற்கு முன்பு முதலில் ஒரு கதை சொல்கிறேன். அதை கவனமாக கேள். இந்த கதையை கேட்பது மூலமாக உனது எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைக்கும்" என்றபடி பகவான் கிருஷ்ணர் கதை சொல்ல ஆரம்பித்தார். சில காலத்திற்கு முன் மத்திய பிரதேசத்தில் ஒரு விவசாயி ஒருவர் வசித்து வந்தார். அவர் மிகவும் ஏழை. அவரது வீட்டில் உணவுப் பொருட்கள் எதுவும் இல்லை. அவர் அணிய போதியளவு துணிகள் கூட இல்லை. அவரது மனைவி மிகவும் அழகாக இருந்தார். அவர் தனது மனைவியை மிகவும் நேசித்தார். ஆனால் அவரது மனைவிக்கோ தான் பேரழகி என்ற கர்வம் இருந்தது. இந்த தற்பெருமை காரணமாக அவள் ஆணவத்தோடு நடந்து கொண்டாள். அவரது மனைவி அவரை கேலி செய்ய தொடங்கினாள். "உன்னிடம் எதுவும் இல்லை. நீ பார்ப்பதற்கு பிச்சைக்காரனை போல் இருக்கிறாய். நான் உன்னை எப்படி திருமணம் செய்து கொண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வீட்டில் தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, உடுத்த உடைகள் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியவில்லை" என்று ஆழ ஆரம்பித்தாள். அவரது மனைவியின் கொடுஞ்சொற்களை கேட்டு விவசாயி மிகவும் மோசமாக உணர்ந்தார். ஆனால் தனக்கு மட்டும் ஏன் இது போன்ற செயல்கள் நடக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அந்த விவசாயி மிகவும் கவலையாக இருந்தார். இப்போது அவரது மனம் எந்த வேலையை செய்யவும் ஈடுபாடு காட்டவில்லை. பின்னர் படிப்படியாக அவர் இன்னும் வறுமையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே அவர் தனது எல்லா வயல்களையும் விற்க வேண்டியிருந்தது. ஆனால் அவரது வறுமையில் இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதன் காரணமாக அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஒரு நாள் விவசாயி ஏதோ ஒரு வேலைக்காக காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அவர் அந்த காட்டுப்பகுதியில் சாது ஒருவர் தவம் செய்வதை பார்க்கிறார். விவசாயி சாதுவின் முன் அமர்ந்து "ஓ" என்று அழ ஆரம்பித்தார். கண் விழித்ததும் தன் முன்னிருந்த நபரை பார்த்த சாது, "மகனே, என் கண் கலங்குகிறாய். உனது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா?" என்று கேட்க, இதற்கு பதிலளித்த நபர், "சுவாமி, என்னோட வீட்டில் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. மனைவி என் பேச்சை கேட்கறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நான் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வந்தேன். என் மனைவியின் சண்டை காரணமாக அந்த தொழிலையும் நான் கைவிட்டு விட்டேன். என் மனைவி தினமும் என்னிடம் சண்டையிட்டதால் என் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடத் தொடங்கியது. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை" என்று அழ ஆரம்பித்தான். இதை கேட்ட சாது அவரிடம், "மகனே, அழாதே. இன்று நான் உனக்கு மூன்று விஷயங்களை சொல்லப் போகிறேன். எந்த ஒரு ஆண் தன் மனைவியிடம் இந்த மூன்று விடயங்களை பார்க்கிறானோ அந்த நபர் எப்போதுமே ஏழ்மையான வாழ்க்கையை வாழவே மாட்டான். கண்டிப்பாக அவனது வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது." சாது அந்த நபரிடம் ஒரு கதை மூலம் இதற்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார். "முன்பொரு சமயம் ஒரு பெரிய வியாபாரி தன் மனைவியோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவனது வீட்டில் தனத்திற்கும் தானியத்திற்கும் எப்போதுமே குறைவே கிடையாது. கணவன் மனைவி இருவருக்கும் எப்போதும் சண்டை வந்ததே கிடையாது. அந்த வியாபாரி தன் மனைவி மீது உயிரை வைத்திருந்தான். இதனால் அவங்களுக்கு லட்சுமி தேவியின்
அருள் கிடைத்தது. அதனால் அவர்களின் வீட்டில் எப்போதும் பணப்பிரச்சினை வரவே வராது. வியாபாரிக்கும் அவன் மனைவிக்கும் இடையே உள்ள ஆழமான அன்பையும் ஒற்றுமையையும் பார்த்து ஊர் மக்களே பொறாமைப்படுவார்கள். வியாபாரியின் மனைவி எப்போதும் மாலை பொழுதில் தனது வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றுவாள். நண்பர்களே, வியாபாரியின் குடும்பத்தில் சண்டை வராததற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. வியாபாரி தன் மனைவியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. அவனது மனைவி சில சமயங்களில் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்தாலும் வியாபாரி அதையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வான். ஒருவேளை இதை தட்டி கேட்டால் வீட்டில் பிரச்சனை வரும் என்பதற்காக இது போன்ற விஷயங்களை அவன் தவிர்த்து வந்தான். தன் மனைவி மனம் நோகும்படி நடக்கும் போதெல்லாம் வியாபாரி பொறுத்து போனான். வியாபாரி தன் மனைவி மீது உயிரையே வைத்திருந்தான். ஆனால் அவனது மனைவிக்கு தன் கணவன் மீது பெரிதாக காதல் கிடையாது. ஊரார் முன்னிலையில் தன் கணவன் மீது அதிக காதல் இருப்பதாக நடித்துக் கொண்டிருந்தாள். இருந்தபோதும் இவர்கள் மிகவும் நேசமாக இருப்பதை பார்த்து ஊர் மக்கள் பொறாமைப்பட்டார்கள். இந்த செய்தியானது படிப்படியாக அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்து மன்னனின் காதுகளை எட்டியது. அவர் தனது படை வீரர்களை அழைத்து இந்த வியாபாரியையும் அவரது மனைவியையும் அன்போடு அரண்மனைக்கு அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். மன்னனின் படை வீரர்கள் வியாபாரி கதவை தட்டினார்கள். வியாபாரி அவர்களிடம் தன் வீட்டிற்கு வந்ததற்கான காரணம் பற்றி கேட்டார். வீரர்கள் அவரிடம் அரசன் அரண்மனைக்கு அழைத்ததாக கூறுகின்றனர். அதன் பிறகு படை வீரர்கள் அவர்கள் இருவரையும் அரசவைக்கு அழைத்து வந்தார்கள். அரசன் இவர்கள் இருவரையும் நல்ல முறையில் வரவேற்றான். அதன் இவர்களுக்கு கொஞ்சம் பரிசுப் பொருட்களை தந்தான். அரசனின் வரவேற்பை பார்த்து இருவரும் மகிழ்ச்சியடைந்தார்கள். இருவரும் சந்தோஷமாக தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். இவர்களைப் போல தனது ராஜ்யத்தில் இருக்கும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராஜ்யத்தை சேர்ந்த அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். அரசனின் உத்தரவின்படி மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் விளக்குகளை ஏற்றினார்கள். சில மணி நேரங்களில் அனைவரின் வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கும் அணைந்துவிட்டது. ஆனால் வியாபாரி வீட்டில் மட்டும் இப்போது வரை விளக்கானது எரிந்து கொண்டே இருந்தது. வியாபாரி தனது மனைவியிடம் எப்போதும் காதலோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுதும் தீபத்தை அணைய விடுவது கிடையாது. அரசன் யாருடைய வீட்டில் விளக்கானது அணியாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நகர்வலம் வருகிறான். ராஜாவும் ராணியும் நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்திருப்பதை பார்த்தனர். ஆனால் வியாபாரியின் வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்தது. இதை பார்த்த ராணி, அரசே, வியாபாரிக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே எவ்வளவு புனிதமான காதல் இருக்கிறது! எல்லோருடைய வீடுகளிலும் விளக்குகள் அணைந்துவிட்டன. ஆனால் வியாபாரியின் வீட்டில் மட்டும் விளக்கு இன்னும் எரிகிறது. இதன் பொருள், வியாபாரிக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே ஆழமான காதல் இருக்கிறது. ராணி ராஜாவிடம், வியாபாரியின் மனைவி மிகவும் புத்திசாலியாக இருப்பதால் தான் அவர்களின் வீட்டில் பிரச்சனைகள் வருவது கிடையாது என்கிறாள். இதை கேட்ட அரசன், இல்லை மகாராணி, வியாபாரிதான் அதிக புத்திசாலி. அதனால்தான் அவர்களின் வீட்டில் எப்போதும் பிரச்சனை வருவது கிடையாது என்கிறான். நண்பர்களே, ராணி வியாபாரியின் மனைவிதான் புத்திசாலி என்று கூற அதற்கு அரசன், இல்லை இல்லை, வியாபாரிதான் புத்திசாலி என்று மறுத்து பேசுகிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே இவர்கள் இருவருக்கும் இடையே சண்டை வந்துவிட்டது. அதன் பிறகு அரசன் ஒரு முடிவுக்கு வருகிறார். நாம் ஏன் ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டும்? நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறார்களோ அவரே புத்திசாலி என்று அரசன் ஒரு யோசனை கூற இந்த சோதனைக்கு ராணியும் சம்மதம் தெரிவித்தார். அரசன் தன்னிடம் இருக்கும் பணியாளர்களை அழைத்து, ஒரு காரியம் செய்யுங்கள், அதிகாலை பொழுது விடிந்ததும் நேராக அந்த வியாபாரி வீட்டிற்கு செல்லுங்கள். வியாபாரியிடம், அரசர் நீ ஒரு வேலையை செய்தால் உனக்காக ஒரு பெரிய சலுகை அறிவித்திருக்கிறார். நீ உன் மனைவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினால் தங்கம், வெள்ளி, வைரம் மற்றும் முத்துக்கள் தந்து உன்னை இந்த நகரில் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றுவார். நீ உன் மனைவியை கொன்றால் அரசன் பாதி அரசை உனக்கு தருவார் என்று சொல்லுங்கள் என்றதும் அரசனின் வேலையாட்கள் அவர் சொன்னதைப் போலவே வியாபாரியிடம் சொன்னார்கள். அரசனின் பேச்சை கேட்ட வணிகன் மிகவும் கோபமடைந்தான். சேவகனே, உன் ராஜாவிடம் போய் சொல், நான் என் மனைவியை மிகவும் நெசிக்கிறேன். முழு ராஜ்யத்தை தந்தாலும் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். என் மனைவிக்காக நூற்றுக்கணக்கான ராஜ்யங்களை கூட நான் தியாகம் செய்வேன். வணிகரின் பேச்சை கேட்ட சேவகன் தன் மன்னனிடம் வணிகன் சொன்னதை சொல்கிறான். சேவகனின் பேச்சை கேட்டதும் அரசன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்.
அந்த வியாபாரி எவ்வளவு நல்லவர், தன் மனைவிக்காக இந்த ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டார் என்று சந்தோஷப்பட்டார். இதை கேட்ட ராணி, சரி, நீங்கள் வியாபாரியை சோதித்தது போல நான் அவரது மனைவிக்கும் சோதனை வைக்கிறேன். ராணி தன்னிடம் வேலை பார்த்த ஒரு பணிப்பெண்ணை அழைத்து வியாபாரியின் மனைவியிடம் சில விடயங்களை சொல்லச் சொல்கிறார். பணிப்பெண் அந்த வியாபாரியின் வீட்டிற்கு சென்றபோது அவர் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியே சென்று விட்டார். அவள் வியாபாரியின் மனைவியிடம், அக்கா, மகாராஜாதான் என்னை இங்கு அனுப்பினார். உன் கணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்றால் அரசன் உன்னை ராணியாக ஏற்றுக்கொள்வார். உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார். அரசன் உன்னை கண்ணிமை போல பாதுகாப்பார். நீ இன்றிரவு உன் கணவனை கொன்றுவிட்டு வீட்டின் மேல் எரியும் விளக்கை அணைத்துவிடு. அப்போதுதான் நீ உன் கணவனை கொன்றுவிட்டாய் என்று அரசன் புரிந்து கொள்வான். வேலைக்காரியின் தூண்டுதலை கேட்டு வணிகனின் மனைவி தன் கணவனை கொல்லத் தயாரானாள். நான் என் கணவரை மனதார நேசிக்கவில்லை. அவனை இந்த வீட்டிலிருந்து துரத்திவிட வேண்டும் என்றுதான் நினைத்தேன். இன்று இறைவன் என் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டார். வியாபாரியின் மனைவியின் பேச்சை கேட்ட பணிப்பெண் நேராக ராணியிடம் விஷயத்தை கூறுகிறார். பணிப்பெண்ணின் பேச்சை கேட்டு ராணி மிகவும் சங்கடப்பட்டார். ராணி இதை பற்றி ராஜாவிடம் சொன்னதும் வியாபாரி வீட்டிற்கு சில படை வீரர்களை அனுப்பினார். இன்று இரவு வணிகரின் மனைவி தன் கணவனை கொன்று விடுவார். எப்போது அவனது வீட்டில் விளக்குகள் அணைக்கப்படுகிறதோ அவள் தன் கணவனை கொல்லத் தயாராவள். எங்களது சோதனையால் ஒரு உயிர் போவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அரசன் தன் படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார். ஆனால் வணிகரின் மனைவி பகல் பொழுதிலேயே உணவில் விஷம் வைத்து தன் கணவனை கொன்றுவிட்டார். படை வீரர்கள் அவரது வீட்டிற்கு சென்றதும் வணிகர் இறந்து கிடந்ததை பார்த்தார்கள். நேராக தங்கள் அரசனிடம் இது பற்றி தெரிவித்தார்கள். உடனே அரசன் வியாபாரி வீட்டிற்கு வருகிறார். மன்னன் அந்த பெண்ணிடம், பெண்ணே, நீ உன் கணவனை இரவில் தான் கொல்லப்போகிறாய் என்று நினைத்தேன். ஏன் உன் கணவனை பகலில் கொன்றுவிட்டாய்? இதை கேட்டு வியாபாரியின் மனைவி, மகாராஜா நல்ல காரியங்களை செய்ய ஒருபோதும் காலதாமதம் செய்யவே கூடாது. எனக்கு இவனை கொல்ல வேண்டும். எனவே பகலில் கொன்றுவிட்டேன். வியாபாரியின் மனைவி சொன்ன பதிலை கேட்டு அரசன் மிகவும் கோபமடைந்தான். அரசன் வியாபாரியின் மனைவியை பிடித்து ஜெயிலில் போட்டுவிட்டான். அதன் பிறகு அரசன் நேராக ராணியிடம் வந்து, வியாபாரியின் மனைவியைப் போலதான் நீ என் மீது காதல் கொண்டிருக்கிறாயா, அல்லது உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ராஜா சொன்னதை கேட்டு ராணி தன் கைகளை கூப்பி, மகாராஜா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். சில பெண்கள் இப்படி கீழ்த்தனமாக நடந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்றபடி அரசரிடம் மன்னிப்பு கேட்டார். கதை உணர்த்தும் செய்தி இதுதான். ஒருவன் ஒருபோதும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. எப்போது ஒரு பெண் தன் கணவனின் இன்பத்திலும் துக்கத்திலும் துணையாக இருக்காமல் அவனை விட்டு விலகியிருந்தால் அந்த பெண் தன் கணவனை காதலிக்கவே இல்லை என்று அர்த்தம். பெண்கள் மற்றவர்களின் வீட்டின் வாசற்படியில் அமர்ந்து பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. மற்றவர்களின் வீட்டில் உட்காரும் பெண்கள் மற்ற பெண்களுடன் தங்கள் வீட்டின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் காரணமாக மற்றவர்கள் தங்கள் பலவீனத்தை எளிதில் அறிந்து கொள்கிறார்கள். ஆண்கள் கண்டிப்பாக இதை கவனிக்க வேண்டும். ஒரு பெண்ணை நீண்ட நேரம் தனியாக இருக்க அனுமதிக்காதீர்கள். கெட்ட ஆண்களின் பிடியில் அவர்கள் செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடம் சிறிதளவு கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். மனைவியின் பேச்சு எப்படி இருக்கிறது? அவள் கணவனை மதிக்கிறாளா இல்லையா? கணவனின் பேச்சை மனைவி கேட்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பெண் தன் கணவனின் பேச்சை கேட்பதில்லையோ அவர் தன் கணவனுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்ணின் செயல்பாடுகளை எப்போதும் கண்காணியுங்கள். ஒரு வீட்டில் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கும் பெண்கள் கணவனுக்கு ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்களின் வீட்டில் பிரச்சனை வருகிறது. சாது மகாராஜ் இந்த மூன்று விஷயங்களையும் அந்த மனிதரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு விவசாயி சாதுக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு செல்கிறார். நன்றி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணான்னு எழுதுங்கள்.